முற்றிலும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களான வாழை இலை பாக்குமர இலை தாமரை இலை காகித சுருள் கண்ணாடி உலோகத்தினாலான குவளை மூங்கில் பொருட்கள் துணி காகிதம் சணல் பைகள் மண் குவளைகள் போன்ற பொருட்களை பயன்படுத்துவேன் எனவும் இத்தகவல்களை வீட்டிலும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் தெரிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் எனவும் மழைநீரை பூமிக்கு செல்ல தடையாகவும் சுகாதார சீர்கேட்டிற்கு காரணமாகவும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் நெகிழி பொருட்கள் இல்லாத சீர்மிகு தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என்றும் உளமாற நான் இன்று உறுதி கூறுகிறேன். ரோட்ரி இன்டர்நேஷ்னல் 3234 சார்பாக இன்னைக்கு வேர்ல்ட் ஃப்ரீ பிளாஸ்டிக் டே, அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த நம்மளோட என்வாயன்மெண்ட், எஸ்பெஷலி இந்த மெரைன் லைஃப் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு பிளீச் கிளீனிங் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஏரியா தான் என்வாயன்மெண்ட்டு, அண்ட் இட் இஸ் அ வெரி ஃபோக்கஸ்டு திங் டு சேவ் தி என்வாயன்மெண்ட் அண்ட் த மெரீன் லைஃப் இன் பர்டிகுலர். இந்த ஒன் டைம் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக், இப்போ நம்ம பிளெஜ் எடுக்கும் போதும் பேசியிருக்கோம், இந்த நெட்ஸ் நிறைய நம்ம அங்கே இங்கே தூக்கி போடுறோம். ஸோ இது வந்து நம்ம கிளீனப் ஒரு நாளைக்கு இல்லை, இட் ஷுட் பி அ ஹேபிட் டு கீப் அவர் ஹோல் என்வாயன்மெண்ட் கிளீன். அண்ட் வீல் ஸ்டார்ட் வித் த யங் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பசங்க ஃப்ரம் த காலேஜ், குவீன் மேரிஸ் காலேஜ் வந்திருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் மிஸ்டர் விவேகானந்தன் எல்லாம் வித் ஆல் டுகெதர் வி கேன் யூனோ டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் யூனோ கீப் அவர் என்வாயன்மெண்ட் கிளீன். அண்ட் இட் ஷுட் பி அ ஹேபிட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஒன் டே அஃபேர். பிகாஸ் இன்றைக்கி வந்து இது இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேனால் இது நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி ரோட்ரி ஆக்ஷன் குரூப்னு இருக்குது, விச் இஸ் கால்ட் த பிளாஸ்டிக் கிளே. அது ஆம்ஸ்டர்டாமில் ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இப்போது அது போயின்னு இருக்குது, விச் இஸ் அ மெயின் ஏரியா வேர் யூனோ இந்த மெரைன் லைஃப் ரொம்பமாக பாதிக்கப்படுறதுனால தான் இது பீச் கிளீனப். பிகாஸ் த ஹோல் கைண்ட் ஆஃப் த ட்ராஷ் லேண்ட்ஸ் அப் இன் த சி அண்ட் யூனோ இட் இஸ் அ பிக் டேஞ்சர். ஐ ஹோப் திஸ் இஸ் டேக்கன் ஃபார்வர்ட் அண்ட் பிகம்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஹேபிட்.
ஃபார் அவர் பீப்புள். தேங்க்யூ. இன்று சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் ஒழிப்பு தினமான இன்று இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே ரோட்டரி சங்கம் 32-34 அவர்களுடன் இணைந்து ராணிமேரி கல்லூரி மாணவர்களுடன் இந்த ஒரு சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கிறோம். இது 3வது முறையாக இவர்களோட இணைந்து இந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளில் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணுறதுனால நீர்வளம், நிலவளம் எல்லாமே டோட்டலாக அந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுது. ஸோ இந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம வேறு மாற்றுவாக என்னென்ன யூஸ் பண்ணலாம், எதை வச்சு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகவே இந்த ஒரு சிறு முயற்சி எங்களுடைய மாணவிகள் மூலமாக ஏற்படுது. ஏசி மயிலாப்பூர், இந்த நெகிழி தாட்கள் அகற்றும் பணியை மேற்கொண்ட நோட்டரி நிறுவனம் மற்றும் குயின் மேரிஸ்க்கு எங்களுக்கு எங்களுடைய காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெகிழி தாய் மக்கி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷமாவது ஆகும் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஒரு பூமி தாயை வந்து நம்ம அழுக்குப்படுத்திட்டுருக்கோம் அல்லது அதை அசுத்தப்படுத்திட்டுருக்கோம். அதை க்ளீனாக வச்சுருந்தால் தான் இப்போ நம்ம உடம்ப நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இந்த பூமி தாயை நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த இனிஷியேட் பண்ண இந்த குயின் மேரிஸ் மற்றும் நோட்டரிகளுக்கு காவல்துறை சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.